ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் நேற்று நைட்டு வந்து ஐப்ரோ ப்ளக் பண்ணிட்டேன். ஸோ ப்ளக் பண்ண அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு காமிச்சிட்ருக்கேன். என்ன தான் நம்ம வந்து ஐப்ரோ வந்து ஷேவ் பண்ணாலும் அதை வந்து ப்ளக் பண்ணால் தான் அதோடைய இதே வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா ப்ரைட்டாக எடுத்து காமிக்கும். அண்ட் தென் நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு காட்டன் லாங் மேக்ஸி ட்ரெஸ்ஸு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் இந்த ஹார்ன் சவுண்டு வருது. அண்ட் தென் வந்து நம்ம குளிச்சிட்டோம், இப்போ சீரம் அப்ளை பண்ணிக்கலான்னு சீரம் எடுத்திருக்கேன். நான் வந்து வீட்டில் வந்து லிவான் சீரம் தான் வச்சுருக்கேன். அங்கே வந்து ஹாஸ்டலில் லாரியல் சீரம் வச்சுருக்கேன். சரி, இந்த இப்போ இருக்குது லிவான் தான். இந்த சீரம்லாம் என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து ஹேரை வந்து ஃப்ரெஷ்ஷியாக இருக்காது. அதாவது நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க, ரொம்ப சிக்காக இருக்கும்ல, அப்போ வந்து தலையில் குளிச்சுட்டு 75% ஈரத்தோடு இருக்கிறப்ப வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். அதாவது ரொம்ப 50 கூட வச்சுக்காங்க, அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ட்ரை ஆனப்புறம் அப்ளை பண்ணி எந்த யூஸும் இல்லை, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து நான் லாக்டோ கேலமின் தான் யூஸ் பண்ணுறேன். லாக்டோ கேலமின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து லாக்டோ கேலமின் எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆக மாட்டேங்கி, மற்ற மாய்ஸ்சரைசர் மாதிரி ஈஸியாக அப்சர்வ் ஆக மாட்டேங்கி. ரெண்டாவது வந்து அது ரொம்ப நேரம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணால் தான் இது பண்ணாது. ரெண்டாவது வந்து இது பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வந்து ஏதோ லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட்லே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் காஞ்சிச்சுன்னா நம்ம ட்ரை ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகுது. அது ஆக்சுவலாக அது ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா ட்ரை ஆகும். நம்ம ட்ரை ஸ்கின்ல யூஸ் பண்ணால் இன்னும் ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு இதெல்லாம் சஜஷன்லாம் கிடையாது. ஸோ வீட்டில் இருந்துச்சேன்னு போட்டுவிட்டேன், வேறு மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஃபேஸ் குன்னக்குக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு கவரேஜ் போட்ட மாதிரி இருக்குது ஃபேஸு. அந்த சைடெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக லைட்டாக தெரியுதா? அதனால் அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்கப் ஆரம்பிச்சிடலாம். மேக்கப்புக்கு வந்து நான் வந்து மெப்ளின் ஃபிட்மீ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து கன்சீலரோ ஃபவுண்டேஷன் எதுவுமே போடலை, வெறும் ஃபிட்மீ. அது வந்து 330 காம்பாக்ட் பவுடர். ஸோ அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிட்டாலே அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டில் இருக்கும். அண்ட் தென் மஸ்காராக்கு வந்து நான் வாக் ஃப்ரீ மஸ்காரா ஃப்ரம் ப்ளூ ஹெவன் அதுலேருந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லோ கலரில் வந்துச்சு, ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் வந்துச்சு, அப்புறம் எல்லோ கலரில் வந்துச்சு. இதுவுமே முடிஞ்சிருச்சு எனக்கு, வேறு மஸ்காரா தான் வாங்கணும். அண்ட் தென் மஸ்காரா போட்டாச்சு, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டாச்சு. நான் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன், ஏன்னா ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தால் லேட் ஆயிரும். ஸோ நான் ட்ரெஸ் எடுக்க கிளம்புறதுனால நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம மேக்கப் வந்திருக்கேன். ஐப்ரோ தான் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ ஐப்ரோ ப்ளக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவாக தெரியும். அண்ட் தென் நான் யூஸ் பண்ணது என்னதுன்னா, ஐலைனருக்கு ஐகானிக் காஜல். அண்டு காஜலுக்கு வந்து NYB வந்து சூப்பராக இருக்குது, அது நல்ல டார்க்காக உங்களுக்கு போட்டு காமிக்கும். அண்ட் தென் நம்மளுடைய ஃபேஸஸ் கனடா மல்பரி மேஜிக், அவ்வளோதான். காரில் உட்காந்துச்சு, இனி பர்ச்சேஸ் கிளம்ப வேண்டியதான். சரி, கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொய்யாப்பழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே அது வந்து நான் சாப்பிடுவேன். நான் இன்ஸ்டாவில் கூட ரீல்ஸ் பண்ணுறப்போ ஒரு வீடியோவில் கொய்யாப்பழத்தை வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வேர்டு வந்து இப்போ அடிக்கடி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா சப்ஸ்கிரைப் வந்து நம்ம வந்து 6-12 வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது 1000. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.